எடப்பாடி அவர்கள் இவ்வளவு பதறதுக்கு என்ன காரணம்? பதறுவது மாத்திரம் அல்ல, பயமும் காரணம். பயம் வந்துருச்சு, இப்ப அவர் நிம்மதியா தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல வேற யாரும் போடல, இதை போட்டது கோர்ட். மறுவிசாரணை செய்வதற்கு எல்லா அதிகாரமும் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. ஆகவே ரீ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டரை அந்த நீதிமன்றம் போட்டிருப்பதால் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு நான் கொலை பண்ணல, எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல, என்னை வந்து அதுல இழுத்து உள்ள விட போறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஐயப்பாடு ஏன் ஏற்பட்டது? இப்ப இதுக்காக தனிப்பட்ட நபருக்காக ஒரு போராட்டம். இப்ப யாரு உங்களை கூப்பிட்டா? சம்மன் கொடுத்தாங்களா? ஐஓ கூப்பிட்டாரா? கொஞ்சம் வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல உங்கள்ட்ட விசாரணைக்கு வந்தாங்களா தேடிக்கிட்டு? அப்ப ஏன் இந்த பதட்டம்? லகரம்பாய் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் முன்னாள் அதிமுக உடைய நிர்வாகி புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட கொடநாடு விவகாரம் பத்தி விரிவா விவாதிக்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். லகரம் வாய்ஸுக்கு வணக்கம். வாய்ஸாக கேள்வி கேட்கின்ற உங்களுக்கு வணக்கம். இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த எனது நன்றி. ஐயா, இன்னைக்கு அரசியல் வெளியில பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயம் கொடநாடு விவகாரம். கொடநாடு விவகாரம் வந்து சட்டமன்றம் வர ஒலிக்கிறதுக்கு அதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத வந்து எடப்பாடி அவர்கள் தான் பதில் சொல்லணும். இருந்தாலும் ஒரு அதிமுகவுடைய நிர்வாகியாக முன்னாடி அதிமுகவோட ரொம்ப காலம் பயணிச்சிருக்கீங்க, எடப்பாடி அவர்கள் இவ்வளவு பதறதுக்கு என்ன காரணம்? ஒரு அருமையான கேள்வி கேட்டீர்கள். பதறுவது மாத்திரம் அல்ல, பயமும் காரணம். பயம் வந்துருச்சு, இப்ப அவர் நிம்மதியா தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குற்றம் சுமத்தப்படும் பொழுது, குற்றம் சாட்டப்படும் பொழுது, அந்த நேரத்தில் எந்த விசாரணையும் எதிர்கொள்கிறேன் என்பதுதான் ஒரு நியாயமான நீதியான பதிலாக தருவது அரசியல்வாதியினுடைய வாடிக்கையாக இருக்க வேண்டும். எது வேணாலும் சொல்லட்டுமே, என்ன இருக்கு நாட்டில், எந்த குற்றங்களை வேண்டுமானாலும் சொல்லட்டும். அப்ப என்ன பண்ணணும்? நான் அதை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லணும். அதுவும் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் இது கூட தெரியாம. நீங்க கேட்டது யாரும் இந்த கேள்வியை எழுப்பவில்லை. ரீ இன்வெஸ்டிகேஷன், குற்றம் சாட்டப்பட்டு ஒரு கொலையா விபத்தா இன்னும் புரியவில்லை, மனைவியும் குழந்தையும் இழந்தவர் சயான் என்கின்ற முக்கியமான குற்றவாளி மறுவிசாரணை இரண்டு வழக்கறிஞர்களோடு கேட்டார். அதை அடுத்து மறுவிசாரணை செய்வதற்கு எல்லா அதிகாரமும் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. ஆகவே ரீ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டரை அந்த நீதிமன்றம் போட்டிருப்பதால் இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல வேற யாரும் போடல, இதை போட்டது கோர்ட்டு. கோர்ட்டு போட்ட பின்னாடி நீதி விசாரணை மறுபடியும் மறுவிசாரணையாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது என்னை சரியாக விசாரிக்கவில்லை என்று சொல்வதற்கு குற்றவாளிக்கு எல்லா தகுதி அடிப்படையும் இருக்கிறது. ஏனென்னா, ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் நிரபராதியாக இருந்தால் அவர் மீது குற்றம் தண்டனை பெறக்கூடாது என்பதுதான் நாம் பார்க்கின்ற அரசியல் சாசனம் சட்டம். அதுல அவர் சொல்லியிருக்காரு, அதனால அது நடக்குது. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு நான் கொலை பண்ணல, எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை வந்து அதில் இழுத்து உள்ள விட போறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஐயப்பாடு ஏன் ஏற்பட்டது? இப்படிப்பட்ட அலர்ஜி ஏன் வந்தது? இது இவரே ஸ்பீக்கர் அனுமதி இல்லாமலே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அசம்பிளியில. அதை ஸ்பீக்கர் சொல்றாரு, என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க பாட்டுக்கு இதை எழுப்புறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்றாரு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, தீராத பிரச்சனை, அதை ஆரம்பத்துல கேட்டீங்க, வந்த உடனே பண்றேன்னு சொல்லி திமுகன்னு சொல்லி அதை நீங்க கேட்டு போராடலாம், அதுக்காக உட்காரலாம். 69% இடஒதுக்கீட்டை அம்மா 50க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அதை 18 தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் 1 மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குமாக போராடி பெற்றார்கள். அண்ணன் வீரமணி அவர்கள் திராவிட கழகத்தினுடைய தலைவர், ஆசிரியர், சமூக நீதி காத்த வீராங்கனையின் பட்டத்தை கொடுத்தாங்க. அது பெரிய முன்மாதிரியா இந்தியாவுக்கே திகழுது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர் இளங்கோ போன்றவர்கள் அதற்காக வாதாடுகிறார்கள் வழக்கு மன்றத்தில், அதுக்காக போராட்டம் நடத்தியிருக்கலாம், நீட்டுக்கு போராட்டம் நடத்தியிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம இப்ப இதுக்காக தனிப்பட்ட நபருக்காக ஒரு போராட்டம். இப்ப யாரு உங்களை கூப்பிட்டா? சம்மன் கொடுத்தாங்களா? உங்களை யாராவது ஐஓ கூப்பிட்டாரா? கொஞ்சம் வாங்க உங்களை விசாரிக்கணும்
அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல உங்கள்ட்ட விசாரணைக்கு வந்தாங்களா தேடிக்கிட்டு? அப்ப ஏன் இந்த பதட்டம்? நீங்க கேட்ட மாதிரி என்ன காரணம், இதுல என்ன நடந்திருக்கிறது? 2000 கோடி, அப்புறம் சம்பந்தப்பட்டதாக 5 அமைச்சர்கள், அவங்க வந்து அவருடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அங்க இருந்ததா பத்திரிகை செய்தி வருது, அது அப்ப உண்மையா? அதை எடுப்பதுக்கு தான் உள்ள போனாங்க அப்படின்னு இவங்க கரடி கதை விடுறாங்க. உண்மையான கரடி நிறைய மேயுதுங்க பைசனோட சேர்ந்து. அந்த கரடி வந்து ஒரு கரடி பொம்மையும் அப்புறம் 2 வாட்சும் திருடி விட்டார்கள். அதுக்காக உள்ள போனோடனே ராவ் பகதூர்னு ஒரு ஆளை கொண்டுடுவானா? கேவனை 2 தட்டு தட்டி இழுத்துட்டு போய் அதெல்லாம் எடுத்துக்கிடுறான்னா கொடுக்க மாட்டாங்களா? உடனே கொலையே நடந்துருச்சு உள்ளார, ஒரு கொலை நடக்குது. அப்புறம் என்னடா கொலை நடக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு வாட்ச்மேன் காணாமல் போயிடுறாரு, 2 ஆக்சிடென்ட் ஆகுது. என்னங்க நியாயம்? குழந்தை ஒய்ஃபு அந்த ஆக்சிடென்ட்ல காலி, சயான் மாத்திரம் தான் இருக்காரு. அவரு தப்பு பயங்கரமான விபத்துக்குள்ளாகி தப்பிச்சு நீ கோர்ட்ல வந்து நிக்கிறாரு. 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கேக்குறாங்க நீதி விசாரணையெல்லாம். ஆமா, அன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கணுமே. அம்மா வாழ்ந்த இடம் புனிதமான இடம் இல்லையா? கடவுள் வாழ்ந்த இடம் இல்லையா? அது நம்ம கடவுளா மதிக்கின்ற தலைவி வாழ்ந்த இடத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே, ஆகவே அங்கே போய் ஒரு விசாரணை நடத்திருக்கணும். முதல்ல அந்த இடத்துக்கே போகல சார் இவங்க யாரும், அதை கை கழுவி விட்டாங்க. ஏன் உடனே பறந்து போறது இல்லை முதலமைச்சருங்க? அம்மா இருந்த இடத்துல இப்படி ஆகியிருக்கேன்னு சொல்லி யாருமே ஒருத்தரும் போல. வேலுமணி தான் இன்சார்ஜ் நீலகிரிக்கு, அவரும் போல. அப்புறம் இப்போ விஸ்வரூபம் எடுக்குது. அதை திமுக வந்து எலெக்ஷன்ல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கமிட்மெண்ட்டாக கொடுத்துருக்கு. எப்படி சும்மா இருப்பாங்க? கோர்ட் ஆர்டர் போட்டோடனே எப்படி சும்மா இருக்க முடியும் கவர்மெண்ட்டு? இது ஒரு முன்னாள் முதல்வருக்கு தெரியாதா? இது என்ன கோஷம் போடுறது உட்காந்துட்டு? மக்கள் பிரச்சனையா? பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி இருக்கு, டீசல் விலை ஏறி இருக்கு, சிங்கிள் விலை 2 மடங்கு ஆயிடுச்சு. அதுக்காக கோஷம் போட்டால் மக்கள் பாராட்டுவான். நான் கொலையில இல்லை, நான் கொலையில இல்லை, அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்ன போய் சேர்க்கறாங்க சேர்க்கறாங்கன்னு கவர்னர் வரைக்கும் போனா, இது என்ன நாடே சிரிக்குதுங்க இதை பார்த்து. இது இதை வந்து விசாரணை முடிவில் தாங்க தெரியும். மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்குந்தானே? ஆமா, வழியில மடியில கனம் இருக்கிறதாலதான் இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அதுல எங்க அண்ணன் ஓபிஎஸ் ஒரே மகிழ்ச்சியா இருக்காரு. இந்த மாதிரி இவங்க மாட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன நினைக்கிறாரோ தெரியல. அன்னைக்கு அவர் கருப்பு பேட்ச் எல்லாம் போடல ஆர்ப்பாட்டத்துல, அவர் கழட்டி விட்டு ஜாலியா உட்காந்துருக்காரு, சிரிச்சிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் பேர் பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. சும்மா அந்த எடப்பாடிய மகிழ்விக்கிறதுக்காக அந்த முனுசாமி ஓன்னு கத்துறாரு, இன்னொருத்தர் கத்துறாரு. ஒரே அங்க காமெடி காமெடி பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. காமெடியா போய்கிட்டு இருக்கு. அதான் இப்ப சொன்ன ஒரு சேனல் கூட, இந்த புதிய பறவை சினிமாவில் சிவாஜி கணேசன் வரும், ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியில தான் தெரியும் சஸ்பென்ஸ் கிளியர் யாரு கொலகாரன்னு சொல்லி. அதுல வரப்ப எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு, நடந்தது வெளியில வரப்போகுது. சயான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அதுதான் நிக்க போகுது. இன்னும் போக போக வேடிக்கையை பாருங்க, நம்ம ழகரம்ல பாத்துடலாம் எல்லாத்தையும். கண்டிப்பா தொடர்ந்து விவாதிப்போம். அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நாங்க என்ன விடவா போறோம், தொடர்ந்து விவாதிக்கதான் போறோம். ஆமா சார், அதாவது இப்ப வந்து அந்த கொலைகள் எல்லாம் நடந்தது பாத்தீங்கன்னா, தொடர்ந்து விபத்துக்கள், சந்தேகத்துக்குரிய விபத்துக்கள், சந்தேகத்திற்குரிய கொலைகள், அதுக்கு கிடைச்ச அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நம்புற மாதிரியே இல்லை. இப்ப இது எல்லாமே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நடக்குது. இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நோக்கி போகுது? இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நோக்கி, எந்த மோட்டிவ்ல நடந்திருக்கும் நினைக்கிறேன்? இல்ல, அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இப்ப சசி தரூர் ஒய்ஃப் வந்து டெல்லியினுடைய ஹோட்டல்ல இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அது கொலகேசா மாறிச்சு. அதுல சம்பந்தப்பட்டாருன்னு சொல்லி சசி தரூர், சுனந்தா புஷ்கார் அப்படிங்கிறவங்க அவங்க பேரு, மிஸ்ஸஸ் சசி தரூர். அப்புறம் அவர் இந்த கேஸ் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணி தான், அதுல வந்து நேத்தியம் முந்தானத்தை நான் படித்தேன். அப்புறம் அதுல இருந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு உத்தம் ஆனந்த் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஜட்ஜு வாக்கு போகும்போது செத்துட்டாரு, நேச்சர்லாம் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்புறம் மறுநாள் பார்த்தா அது கேமரா காட்டுது, திருடி போய் டெம்போல அடிச்சு கொலை நடந்திருக்கு. ஒரு நீதிபதியே கொன்னுட்டானுங்க, நாடு அதிர்ந்து போச்சு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சார்.
இது ஒரு பெரிய சீரியஸ் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. ஆகவே முதலில் அது ஒரு சாதாரணமான இயற்கையான ஒரு இறப்பு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பின்னாடி கொலையாக அது மாறி பார்த்திருக்கிறோம். அது மாதிரி இது என்ன எப்ப முடியும், என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த விசாரணை முடிவில் ஆதாரங்களோடு நிச்சயமாக வெளியிலே வரும். வெளியிலே வரும்பொழுது உண்மையான குற்றவாளி யார் என்பதை நிச்சயமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். 2017 ஏப்ரல் 23 நடந்தது, அப்பயே கமிஷனை போட்டிருக்கலாம்ல, இது அம்மாவுடைய பிரிமிசிஸ்ல நடந்ததுன்னு அதை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அதை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு சதுரடி கூட அது வந்து திருமதி சசிகலா என்கின்ற ஒரு சின்னமாவை தான் சொல்லும். அவங்க தான், அவங்க டெவலப்மெண்ட்ல தான் அவ்வளோ பெரிய அந்த கொடநாடு உருவாச்சு. அவங்க தான் காரணம். அவங்க அம்மா ஆபீஸ்ல நான் சுத்தி பார்த்துருக்கேன், நானும் நவநீதி கிருஷ்ணன் அட்வொகேட்டும். அப்போ சுத்தி உள்ள போனா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேல அவங்க ஆபீஸ் போகணும். ரொம்ப தூரம் போனாதான் அவங்க ஆபீஸ் வரும். ஆபீஸ்லாம் இருக்கு உள்ளற, பங்களா இல்லாம. ஓ, அந்த ஆபீஸ் எல்லாம் அத்தனையும் படிப்படியா அதனுடைய வளர்ச்சி காரணம் அவங்க தான், சின்னம்மா என்கிற சசிகலா தான். அவங்களையெல்லாம் அவங்கள்ட்டலாம் போய் விசாரணை பண்ணணும். உட்காந்து அம்மா இந்த இடத்துல ஏதாவது இருந்திருக்குமா, இங்க அங்க இருந்திருக்குமா, போயிருக்குமா, இப்பதான் விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. ஒன்னு ஒன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே ஒன்றும் தப்பு இல்லை, விசாரணைக்கு எல்லாரும் உட்படுத்தப்படுவார்கள், அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும், தப்பிக்கவே முடியாது என்பதுதான் என்னுடைய இது. மேத்யூ சாமுவேல்னு அவர் அன்னைக்கே இந்த பிரச்சனையை கிளறினார். டெல்லியிலிருந்து வந்த பத்திரிகையாளர் இதை எடுத்து சொன்னார். அப்புறம் கனகராஜ் வந்து டிரைவர் கொல்லப்பட்டார், அவருடைய பிரதர் தனபால் நேத்தி முத்திய இது எனக்கு சந்தேகம் இருக்கு, இது விசாரணைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். ஆகவே இன்னைக்கு நேத்தி பிரச்சனை இல்லை, அதுதான் இன்றைய தினம் விசாரிக்கப்படுகிறது. ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக விசாரணை முடியும் பொழுது உண்மைகள் வெளியிலே வரும், அப்ப தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சிறைக்கு செல்வது உறுதி. ஆட்சி மாறின பிறகு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய வழக்குகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில வந்து பண்றதா தொடர்ந்து அதிமுகவினர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஊழல் வழக்கு, அது சம்பந்தப்பட்ட ரெய்டு, அதுக்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய கொடநாடு வழக்கு விசாரணை, இது எல்லாமே அதிமுகவே திமுகக்கு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஃபீல்டு செட் பண்ணி கொடுத்துருச்சுன்னு ஒரு வாதம் இருக்கே. நோ, தட் இஸ் டோட்டலி ராங், தவறு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று அதிமுகவினர் தாக்கப்பட்டனர், திமுகவினர் தாக்கினார்கள், அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர், அதிமுக நகர செயலாளர் கைது, ஒன்றிய செயலாளர் கைது, அங்கே இருக்கின்ற அதிமுக நிர்வாகி கைதுனாதான் அதிமுக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் வந்து திமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அது இல்லையே, உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா 12% கமிஷன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது நிர்பூரமா டாக்குமெண்ட் மூலமா தெரியுது, பழைய சாமானை வாங்கி ஏமாத்திருக்கீங்கன்னு போக்குவரத்து துறை அமைச்சர், உள்ளாட்சி துறையில பயங்கரமான ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நாடு பூரா சொல்லி உங்க மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்க பர்சனல் விவகாரம் சார். ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு அதிமுக தொண்டர்கள் மேல போட்டிருக்காங்களா, நிர்வாகிகள் மேல போட்டிருக்காங்களா, யார் ஊழலுக்கு சம்பந்தம் என்று சந்தேகப்படுகிறார்களோ, ஆதாரம் கிடைத்திருக்கிறதோ, ஒரு ஆதாரம் இல்லாமலாம் போட முடியாது. டிபிஎஸ்சியோ சிபிஐயோ வேற டிபார்ட்மெண்ட்டோ சக்குன்னு உள்ள புந்துட முடியாது, இடியோ. ஆகவே எல்லாத்தையும் சேகரிச்சு தானே போடுறாங்க. இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து 5 கோடி ரூபா கணக்கு காமிச்சுட்டு அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல 500 கோடி காமிச்சிங்கன்னா 5 வருஷத்துல அவ்வளவு தூரம் ஆயிடுமா, 55% அதிகமானதுன்னு சொல்றாங்கல்ல. ஆகவே எங்கே உங்களுக்கு பண்ணதெல்லாம் உங்களுக்கு விட்னஸ் இன்ஜினியர்ஸ் அவங்கவுங்கலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வச்சுதானே போடுறாங்க. தனிப்பட்ட வேலுமணி, தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படி கட்சி ஆவார்கள், அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனை மீது. அப்ப அதிமுகவினருக்கு இதுல ஒரு வருத்தம் இருக்குங்கிறீங்க, வேலுமணி அவர்கள் மீதும் எடப்பாடி அரசின் மீது ஒரு வருத்தம் இருக்கு. ஆமாமா, ஏடிஎம்கேல இருக்க யாரும் மகிழ்ச்சியா இல்ல சார். இங்க வந்து இவங்க நடந்துகிற விதம், நடந்துகிற முறை, இது எதுலையுமே அதிமுக காரர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னா எடுத்தவர் பிழைத்து கொண்டார், கொடுத்தவர் தெருவில் நின்றார், உழைத்தவர் தெருவில் நின்றார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏடிஎம்கே காரன் கொடியை பிடிச்சி கொள்கையை சொல்லி அம்மா வழியில ஆட்சி இழந்து நிற்கிறோமோன்னு வருத்தத்தில் இருக்கானே தவிர யாரையும் ஹாப்பியா இல்லை. யார் யார் பணம் சம்பாரிச்சவங்களோ அவங்க நல்லா சௌரியமா இருப்பாங்க. அதனால இப்ப பாருங்களேன், காமெடியெல்லாம் இப்ப பாருங்க, நான் அன்னைக்கு சொன்னேன் கட்சி விட்டு எடுத்தாங்க போனாங்க, இன்னைக்கு பாமகல சொல்றாங்க.
என்ன சொல்றாங்க, கூட்டணி இல்லை மிரட்டுறாங்க. அது பாஜகவில் 160 சீட்டு 150 சீட்டு வருவோம் வர சட்டமன்ற தேர்தல்னு. இந்த தலைமையினுடைய கூட்டணி யாரு? அஇஅதிமுக. என்ன மரியாதை கொடுத்தாங்க? கொடுக்க மாட்டேன்றாங்க. கேட்கறதுக்கு இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் நாதி இருக்கா? கிடையாது, தைரியம் கிடையாது. ஆகவே உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுல ஜீரோல போய் முடியும். இவங்க மிரட்டி சீட்டு வாங்கறதுக்காக பிஜேபியும் பாமகவும் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே போனால் பாதிக்கப்படுகிறவன் அஇஅதிமுகவினுடைய நிர்வாகியும் தொண்டனும். 59 இடத்தை தூக்கி கொடுத்தாங்க சார், 9 தானே ரிட்டர்ன் வந்துச்சு, சாரி 49 இடம், 40 இடம் தோத்தாச்சே, பாமக பெல்ட் பூரா தோத்தாச்சே. எப்படி அஇஅதிமுக நிர்வாகி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீங்களே சொல்லுங்க. ஆகவே அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பெல்ட்ல எல்லாம் தோத்துருக்காங்க பாமக இந்த தேர்தல்ல. ஆமா, செங்கல்பட்டு விழுப்புரம் திண்டிவனம் அப்படியே போகுது, சிதம்பரம் வரைக்கும் போகுது, இந்த பக்கம் திரும்பினா கள்ளக்குறிச்சி அது இதுன்னு சுத்தி இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி. இந்த 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 கொங்கு நாடு எல்லாம் அம்மா இருக்கும் போதே கோட்டை சார், அப்பயும் 1 சீட்டு தான் வந்துச்சு. இப்பயாவது ஈரோட்ல 3 சீட்டு தோத்துருச்சு, சேலத்துல 1, இப்படி எல்லாம் தோத்துருக்கோம். கொங்கு நாடுங்கிறது யாராலையும் வெற்றி இல்லை, இது காலகாலமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவினுடைய கோட்டை. இதை பல பேர் புரிஞ்சிக்காம அவர் என்னவோ சாதனை பண்ணாரு, இவர் என்னவோ சாதனை பண்ணாருன்னு இவங்களே பேசிக்கிறாங்களே தவிர, அது கொங்கு பெல்ட் எப்பயுமே ஏடிமிக்க பெல்ட். அது தீரன் சின்னமலை வழி வந்த பிள்ளைகள், கொடிகாத்த குமரன் வழியிலே வந்த பிள்ளைகள் எல்லாம் அஇஅதிமுகவினுடைய ஸ்ட்ராங் சப்போர்டர்ஸ். அது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து விவாதிப்போம் சார், இன்னும் நிறைய தலைப்புகள்ல கொடநாடு வழக்கு என்னவாக போகுது அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்ப்போர் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. நகரம் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பல விஷயங்களை தொடர்ச்சியாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.